చేసి మా పని మేము చేసుకుంటాం. వై ఆర్ యూ రికార్డింగ్? వై ఆర్ యూ రికార్డింగ్? ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் போலீஸ்காரங்க கூட வாக்குவாதம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலாக 2016 ரிலீஸ் ஆன ஒரு நாள் கூத்து படத்தில் நடித்தது மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ். இதை தொடர்ந்து இவங்க தமிழில் டிக் டிக் டிக், பொதுவாக என் மனசு தங்கம், திமிர் பிடிச்சவன், சங்கத்தமிழன், பொன்மாணிக்கவேல் மாதிரியான படங்களில் நடித்தது மூலமாக பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க. ஆனால் கடந்த சில வருஷங்களாக இவங்களுக்கு தமிழில் பெருசாக பட வாய்ப்புகள் கிடைக்காததால் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் போலீஸ்காரங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா சொல்லி ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் ஓட்டிக்கிட்டு வந்த காரை வழிமறைச்சு போலீஸ்காரங்க செக் பண்ணணும்னு சொல்லி கார் டிக்கி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க கூட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் ஃபேஸில் ரியாக்ஷன் கொடுக்க, இது எங்களுடைய ரூல்ஸ், அதனால் நீங்கள் கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி தான் காட்டியாக்கணும்னு போலீஸ்காரங்க சொல்ல, உள்ள எதுவுமே இல்லைங்க, என்னால் திறக்க முடியாது, புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஆக்ட்ரஸ் நிவேதா திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ண, இது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு போலீஸ்காரங்க சொல்லியும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை ஒருத்தர் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க செம கடுப்பாகி, ஏன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி கேமரா மேலே கை வச்சு ஸ்டாப் பண்ணுறதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பார்த்த பல பேரில் சிலர் இது உண்மைன்னு நம்பினாலும் சிலர் இது உண்மை இல்லை, போலீஸ்காரங்க யாராவது செருப்பு போட்டிருப்பாங்களா, இந்த வீடியோவில் அந்த போலீஸ்காரங்களை பாருங்க, செருப்பு போட்டிருக்காங்க, ஸோ இவங்க டம்மி போலீஸ் தான், இது ஏதாவது மூவியோட ப்ரொமோஷனாக இருக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னும் சில பேர் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷோட ஆக்டிங்கில் வெளிவந்த சொப்பன சுந்தரி படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் தான் நடிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அந்த படத்தோட வீடியோ கிளிப்பாக கூட இது இருக்கலாம், ப்ரொமோஷனுக்காக வெளியிட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இதில் எது உண்மைன்றத ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜே முன் வந்து விளக்கம் கொடுத்தாதான் தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.